நலனுக்கும் தமிழர்களுடைய நலனுக்கும் எதிரான அதிமுக பாஜக கள்ள கூட்டணி ஒரு பக்கம்னா, தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டை வளமாக்க தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க இன்னொரு பக்கம் ஜனநாயக சக்திகளும் திமுகவும் ஒற்றுமையாக நிற்கிறோம். ஒன்றிய அரசோட ஒத்துழைப்பு இல்லாத போதே இத்தனை சாதனைகளை திட்டங்களை நம்மால் கொடுக்க முடியுதுன்னா, நமக்கு உதவி செய்கிற ஒன்றிய அரசு அங்கே அமைஞ்சால் இன்னும் 10 மடங்கு சாதனைகளை இந்த திமுக செய்யும். அதுக்கான நேரம் நெருங்கி வருது. நாட்டு மக்களுக்கு எதையுமே செஞ்சு தராத பிரதமர் மோடியின் உத்தரவாதம்னு பக்கம் பக்கமாக விளம்பரம் டிவியில் விளம்பரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் அவர்களே, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் கொடுத்த படைய உத்தரவாதமான ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாயோட இன்றைய கதி என்ன? இளைஞர்களுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் தந்தீங்களே, அந்த கதி என்ன? அதை சொல்லுங்க பிரதமர் அவர்களே. அது கூட வேண்டாம், அடுத்த வாரம் ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டுக்கு வர்றதாக செய்தி வந்திருக்கு, வரப்போறாரு. தமிழ்நாட்டுக்கு செஞ்சு தந்திருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்களை பட்டியல் போடுங்க. என்ன சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் கேட்கணும், பதில் சொல்லுங்க பிரதமர்னு எல்லோரும் கேட்கணும். கேட்பீங்களா? போன போற வந்தப்போ பேசினாரு, பாஜக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர திட்டங்கள் திமுக தடுக்குது பிரதமர் சொல்றாரு. அவங்க கொண்டு வர திட்டங்களை நாம போய் தடுக்கிறோமா? அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இது மோடி புழுகு. அவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தா நம்ம தடுக்கிறதுக்கு? 2014 அறிவிச்சிங்க. அப்ப யார் தமிழ்நாட்டு முதலமைச்சர்? மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவர் தடுத்தாரா இல்லையே? அடுத்து உங்களுடைய நண்பர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்க தடுத்தாங்களா இல்லையே? 2021 நாங்க ஆட்சிக்கு வந்தோம், நாங்க தடுத்தோமா? இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் தான் தடுத்தாங்களா இல்லையே? உங்களை யாரும் தடுக்கல. ஆட்சியில் இருந்த 10 வருஷமா தமிழ்நாட்டை திரும்பி பார்க்காம தேர்தலுக்கு 10 நாள் வந்து போய் சொன்னா தமிழ்நாட்டு மக்களான நாங்கள் என்ன ஏமாளிகளா? நாங்களெல்லாம் இழிச்சவாயங்களா? பொய்யும் வாட்ஸ்அப் கதைகளும் தான் பாஜகவோட உயிர் மூச்சு. இனி இந்த பொய்களும் கட்டு கதைகளும் மக்களிடம் எடுபடாது. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன்.